நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு பங்கேற்று ஆய்வுக் கூட்டத்தில் செல்போனை பார்த்துக் கொண்டிருந்த செயற்பொறியாளரை கூட்டத்திலேயே வைத்து அமைச்சர் கடுமையாக கண்டித்தார். நடந்தது என்ன விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆய்வு கூட்டத்தில் செயற்பொறியாளர் ஒருவர் செல்போனை பார்த்து கொண்டிருந்ததுதான் அமைச்சர் கே என் நேரு இப்படி பொறுமை இழந்ததற்கு காரணம். நாமக்கல் மாவட்டத்தில் புதிதாக கட்டப்படவுள்ள பேருந்து நிலையம் அமையவுள்ள முதலைப்பட்டி பகுதியில் அமைச்சர் கே என் நேரு ஆய்வு செய்தார். பின்னர் இது தொடர்பாக அதிகாரிகளுடனான ஆய்வுக் கூட்டம் நாமக்கல் நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமைச்சர் நேருவுடன் சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன், மாவட்ட ஆட்சியர் ஸ்ரேயாபி சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் துறை சார்ந்த பல்வேறு அதிகாரிகளும் கலந்து கொண்ட நிலையில் ஆய்வுக் கூட்டத்தின் போது குடிநீர் வடிகால் வாரிய செயற்பொறியாளர் நடராஜன் அமைச்சர் முன்னாலேயே அமர்ந்து செல்போனை பார்த்து கொண்டிருந்தார். இதனை கண்டு கடுப்பான அமைச்சர் கே என் நேரு செயற்பொறியாளரை ஒருமையில் பேசி கண்டித்தார். அதிகாரிகளும் அமைச்சர்களும் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம், நீ போனை பார்த்துக்கிட்டு இருக்க என கடிந்து கொண்டார். அமைச்சரின் இந்த கோபத்தை எதிர்பாராத செயற்பொறியாளர் சாரி சார் என மன்னிப்பு கேட்டுக் கொண்டார். இதனையடுத்து செயற்பொறியாளர் நடராஜனிடம் அமைச்சர் கே என் நேரு குடிநீர் வடிகால் வாரியத்தில் மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து கேள்வி கேட்டார். அதனைத் தொடர்ந்து கூட்டம் தொடர்ந்து நடைபெற்றது. இதன்பின் கூட்டம் முடிவடையும் போது அமைச்சர் குடிநீர் வடிகால் வாரிய செயற்பொறியாளர் நடராஜனிடம் தாங்கள் நடந்து கொண்ட விதம் தனக்கு பிடிக்கவில்லை எனவும் இதுபோன்று செயல்படக்கூடாது எனவும் அறிவுரை கூறினார். இதனால் சிறிது நேரம் நகராட்சி அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீடைல்டா ஸ்டன்னிங் ஆன விஷுவல்ஸோட இன்ஸ்டன்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனல்ல டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching நியூஸ் தமிழ்.